ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृतिम् आधारम् सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्मये श्रीलक्ष्मीवल्लभारम्भाम् विकरो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् அங்கனெடுமதில்புடைசூழையொத்தியென்னும் அணிநகரத்துலக நித்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோங்குலத்திற்கோ விளக்காய் தோன்றி விண் முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனிமுதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணுநாளே உயர்வர உயர்நலம் உடையவன் யவனவன் மயர்வர மதிநலம் மருளினன் யவனவன் அயர்வரு அமரர்கள் அதிபதி யவனவன் துயரரு சுடரடி தொழுதழன் மனனே வெங்கடநாத செல்வன் விளங்கிடும் யானச்சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதிலென்றும் அடித்தளம் ஆயிரம் ஸ்ரீ பாதுகாசகஸ்தம் நிகமாந்த மகாதேசிகளுடைய ஆன்மீக அனுபவங்கள் தொடர்ந்து அனுபவித்து வருகிறோம். அந்த பாதுகா சிரஷ்டத்திலே பலவிதமான பத்தகிகளாக பிரித்திருக்கிறார். அப்படி அந்த பாதுகா சகஸ்தத்தினுடைய 17வது பகுதியாக இங்கே நாம் பத்மராக பத்ததி செம்மணி படலம் என்பதை அனுபவித்து வருகிறோம். அதிலே எம்பெருமானுடைய புகழை விட பெருமையை விட திருவடியினுடைய பெருமையை அதிகமாக்குவதாக திருவடி நிலைகள் பெருமை இருக்கிறது. அடியார் 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 அடியார்த்தம் அடியார் என்று அடிப்பொடி என்றெல்லாம் பெரியவர்கள் பேசுகிறார்கள். அந்த நிலையிலே நாம் இன்று பத்மராக பத்ததியிலே 591வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். 591வது பாசுரத்திலே பத்மராக ஒளி வண்ணத்தை பற்றி ரேகைகளை பற்றி அழகாக பேசுகிறார். எம்பெருமானுக்கு திருவடிகளிலே கூட அருமையான ரேகின்றன. திருவடியை வைத்துக் கொண்டே அவன்தான் பரமன் என்று நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு பரத்துவத்தை கூட திருவடிகளை வைத்துக் கொண்டு கூட திருமுடி மட்டுமல்ல நெடியானே வெங்கடவா நெடியோனே வெங்கடவா அந்த நீள்முடி என்பது பரத்துவத்தை காட்டக்கூடியது. அதே போல திருவடிகள் நிலைகளிலும் கைகள் இருந்தவா காணீரோ கால்கள் இருந்தவா காணீரோ என்று அந்த திருவடிகளே செம்பு ரேகை என்ன சக்கர ரேகை என்ன சார்ந்த ரேகை என்ன பத்ம ரேகை என்ன இப்படி அந்த ரேகைகளை வைத்து அவன்தான் பரமன் என்று நிர்ணயம் பண்ணலாம் என்று பெரியவர்கள் பேசுகிறார்கள். 591வது பாசுரத்திலே அந்த ரேகைகள் திருவடி தாமைகளே ஒழுகின்ற ரேகைகள் அதிலே சக்கர ரேகை இப்படிப்பட்ட பத்ம ரேகைகள் எல்லாம் இருக்கின்றன. அதை பார்க்கிறார். பாதுகையே நின் பதுமராக ஒளி வண்ணம் பரமனவன் திருவடி தாமரையில் ஒளிர்கின்ற பற்பளவாம் ரேகைகளின் இடையினிலே சக்கர ரேகை பல பலக்கும் ஒளி சுடராய் ஒளிவீச காரணமோ. பலவிதமான ரேகைகள் இருக்கின்றன. என்னுடைய திருமுடியை எம்பெருமானே உன் திருவடியிலே இருக்கக்கூடிய கதை என்ன சக்கரம் என்ன சாங்கம் என்ன அங்குஷம் என்ன பத்மம் என்ன இப்படிப்பட்ட ரேகைகள் எல்லாம் என் திருமுடியை அலங்கரிக்கட்டும் என்று பெரியவர்கள் பேசுகிறார். ஆகையினாலே
இங்கே அந்த திருவடியிலே ஒளிர்கின்ற அருமையான சக்கர ரேகையை பேசுகிறார். பாதுகையேனின் பதுமராக ஒளிவண்ணம் பரமனவன் திருவடி தாமரையில் ஒளிர்கின்ற பற்பலவாம் ரேகைகளின் இடையினிலே சக்கர ரேகை பல பலக்கும் ஒளி சுடராய் ஒளி வீச காரணமோ. இப்படி பத்மரேகையானது அதாவது பதுமராக வண்ணமானது ஒளி ஒளிக்கற்றையானது செம்மையான ஒளியை தரக்கூடியது. எனவே இங்கே சக்கர ரேகையும் அதே வண்ணத்திலே இருப்பதனாலே நீதான் அதற்கு ஒளி தருகிறாயோ என்று சொல்வது போல அது ஒளிச்சுடராய் வீசுவதற்கு பத்மரேகைகளே காரணம், பத்மராக ஒளிகளே காரணம் என்று பேசுகிறார். 591 அந்த 592 செந்தழலே வந்தழலை செய்திடினும் செங்கவலம் அந்தரம் சேர் வெங்கதிரோ கல்லால் வெந்துயர் வீட்டாவிடினும் விற்றுவ கோட்டம்மா உன் அந்தமில் சீ கல்லால் அகம் குழைய மாட்டேனே. குலசேகரவர் அருமையாக சொல்லுகிறார். தீ என்பது வெப்பம் தரக்கூடியது, சூழ்நிலத்திலும் தீ இருக்கிறது, சாதாரண தீயும் இருக்கிறது. ஆனால் கமலமானது செங்கமலமானது சாதாரண தீயை பட்டால் வாடிவிடும், ஆனால் வெங்கதுரோனை பார்த்தால் மலர்கிறதே. செந்தழிலே வெந்தழலை செய்திடும் செங்கவலம் அந்தரம் சேர் வெங்கதிரோக்கு அல்லால் அலராவால் என்று சொல்வதனாலே அதே கருத்தை 592 இங்கே அற்புதமாக சுவாமி சாதிக்கிறார். பாதுகையே பரமணவன் பதமலரில் படிந்துள்ள பதுமரேக எப்பொழுதும் மலர்ந்திருக்கும் மகிமையன்னே. ஏற்கனவே சக்கர ரேகையை பார்த்தோம், இப்பொழுது பத்மரேகையை சொல்லுகிறார். அந்த பத்மரேகை எப்பொழுதும் மலர்ந்தது போல இருக்கிறதாம். பாதுகையே பரமணவன் பதமலரில் படிந்துள்ள பதுமரேகை எப்பொழுதும் மலர்ந்திருக்கும் மகிமையன்னே. பாதுகையும் பதுமராக செம்மணிகள் தருகின்ற பாதுகையும் செம்மணிகள் பதுமராக செம்மணிகள் தருகின்ற இதமான இளஞ்சூட்டால் என்றும் மலர்ந்திருந்தது ஓ இதமான இளம் சூட்டால் என்றும் மலர்ந்திருவோ. அங்கே அந்த அழகான பத்மரேகை அது மலர்ந்து இருக்கிறதாம். என்ன காரணம் என்றால் பதுமராக செம்மணிகள் குப்பேயின் ஓன் காயின் சொல்ற மாதிரி இரண்டும் ஒரே இனத்தை சேர்ந்தவை போல இருக்கிறது. பதுமராக செம்மணிகள் தருகின்ற இதமான இளஞ்சூட்டால் என்றும் மலர்ந்திருந்தது ஓ. அதனாலே அந்த பத்மரேகை ஏற்கனவே சக்கர ரேகையை பார்த்தோம், பத்மரேகை சொல்லுகிறார். திருவடி நிலையிலே உள்ள அற்புதமான ரேகைகள் 599 அடுத்து அந்த தேவதையை பற்றி பேசுகிறார். அழகாக மங்கள தேவதை அதாவது திராட்டி ஏற்கனவே பார்த்தோம். பத்ம ராகம் என்று சொன்னால் பத்மத்மேலே ஆசை, பத்மராகம் என்றால் பத்மத்தை உடையவள் பெற்றிருப்பவள். ஆகையினாலே மாதவ பாதுகையே மங்கள தேவதையே ஸ்ரீதரன் தேவியை போல் சிறந்திடும் செல்வியே நீ கமலாம் இவ அந்யால் என்று சொல்வார் கோதா சுதியிலே. அப்படி பாதுகாதேவியும் அந்த பத்மாவதியும் இருவரும் ஒன்றுதான் என்று சொல்வது போல மாதவ பாதுகையே மங்கள தேவதையே ஸ்ரீதரன் தேவியை போல் சிறந்திடும் செல்வியே நீ பதுமராகமதால் பதமதை அருள்வதால். எப்படி ரெண்டு பேரும் ஒற்றுமை என்று சொல்கிறார்? காரணம் பதுமராகமதால் பதுமத்தை விரும்புவள் பத்மாசினி, பத்ம ராக கற்களை உடையவள் பாதுகை. பதுமராகமதால் பதமதை அருள்வதால் அற்புதமான மோட்சத்தை தரக்கூடியது இரண்டுமே. பெருமையின் உயர மதா இரண்டு பேரும் அற்புதமான பெருமை பெற்றவர்கள். சரிசமமானவள்கள் மாதவ பாதுகையே மங்கள தேவதையே
ஸ்ரீதரன் தேவியை போல் சிறந்திடும் செல்வியே நீ. பதுமே ராகமதால் பகமதையருழுவதால் பெருமையில் உயரமதால் சரிசமமானவள்தான். 594 நாதனவன் ரங்கள் நாட்டிய நடனந்தான், நாதனவன் ரங்கள் நாட்டிய நடனந்தான், ஆட்டத்தை துவங்கும் முன்னே அவனடி பணிந்து நின்றே ஆர்வத்தால் வரவேற்கும் பாதுகையே இந்த பதுமராக மலர்களவை பதும மலர்களென, பதுமராக மலர்களவை பதும மலர்களெனே. நாட்டியாஞ்சலி, நாட்டியாஞ்சலியே முதல்ல வணக்கம் கூறுவது போல மலர் தூவார். மலர் தூவது ஒரு நாட்டியத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது, முதல் பகுதி. எனவே அங்கே புஷ்பாஞ்சலி என்று சொல்வார்கள். அதுபோல இங்கே நாதனவன் ரங்கன் நாட்டிய நடனந்த ஆட்டத்தை துவங்கும் முன்னே அவனடி பணிந்து நின்றே நாதனவன் ரங்கன் நாட்டிய நடனந்த ஆட்டத்தை துவங்கும் முன்னே அவனடி பணிந்து நின்றே ஆர்வத்தால் வரவேற்கும் பாதுகையேந்தல், ஆர்வத்தால் வரவேற்கும் பாதுகையே நீந்தல், பத்மராக மலர்கள் அவை பதும மலர்கள் என, பதுமராக மலர்கள் அவை பதும மலர்கள் என. அற்புதமான நாட்டியம் அந்த ரங்கநாதனுடைய அருமையான சந்நிதி. அவனுடைய ஆக்கத்தை தூங்கும் முன்னாலே அவன் அடியை பணிந்து பாதுகாதேவியானவள் பதுமராக மலர்கள் தூகிறாள் என்று சொல்லுகிறாள். 595 அடுத்தது, பாதுகையே தேவி பரமை காந்திகளும் பிரணவ மறையொலியால் வேள்வி குண்டமது ஆன்மகவி சொரிந்து ஆதரிக்கும் வேளையதில் ஓங்கும் ஒளி தீயாம் உன் பதுமராக ஒளி. பாதுகையே தேவி பரமை பரமை காந்திகளும் பிரணவ மறையொலியால் வேள்வி குண்டமதில் ஆன்மகவி சொரிந்து ஆதரிக்கும் வேளையதில் ஓங்கும் ஒளி தீயாம் உன் பதுமராக ஒளி. ஓங்கும் ஒளி தீயாம் உன் பதுமராக ஒளி. 595 பூர்ணாகுதி ஆகிறது. வேள்வி குண்டம் ஹோம குண்டம், அந்த வேள்வி குண்டத்திலே பிரணவ மறையொலியால் வேள்வி குண்டமதில் ஓம்காரம், ஓம் நாராயணா இஸ்வாகா ஓம் ஓம் என்று சொல்லி அந்த பிரணவ ஒலியோடு அவி சேர்க்கப்படுகிறது. பாதுகையே தேவி பரமை காந்திகளும் பிரணவ மறையொலியால் வேள்வி குண்டமதில் ஆன்மகவி சொரிந்து ஆதரிக்கும் வேளையதில் சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசம் சத்யம் ஆத்மநிவேதனம் உயர்ந்த அகம் மத்ரக்ஷண பரகா என்று ஆன்மாவை சமர்ப்பிப்பது. அப்படி சமர்ப்பித்து வேள்வி குண்டத்திலே வேத ஒலியாலே யாகங்கள் முடியக்கூடிய அற்புதமான பூர்ணாவது நடக்கும் பொழுது ஓங்கும் ஒளி தீயாம் உன் பதுமராக ஒளி. அங்கே பரம்பொருளை நன்றாக அறிந்த பரமை காந்திகள் வேத முறைப்படி வேள்வி குண்டத்திலே ஆன்மாவிசை சொரிந்து பூர்ணாகுதி என்று சொல்லக்கூடிய முற்று வேள்வியை செய்யும் பொழுது ஓங்கும் ஒளி தீயாம் உன் பதுமராக ஒளி. எனவே அப்பொழுது அந்த செஞ்சி அந்த ஒளியானது பத்மராக ஒளியாக இருக்கிறது என்று பேசுகிறேன். 596 அடித்தலமே அரங்கனவன் புறப்பாடு துவங்குகையில் அதற்கான மங்களமா மாகுதியே ஒளிர்வது போல் அடித்தளமும் செஞ்சுடர்கள் ஒளிர்விட்டு சுடர் வீச அரங்கனவன் அடிநரங்கள் கங்கையன் பால்வண்ணோ. பிரம்மோத்சவங்களிலே வாகன புறப்பாட்டுக்கு முன்னாலே
வேள்விகள் செய்வார்கள். அப்படிப்பட்ட வேள்விகளைப் போல இங்கேயும் 596 பேசுகிறார். அடித்தளமே அரங்கனவன் புறப்பாடு துவங்குகையில் அதற்காக மங்களமா ஆகுதியே ஒளிருவது போல். புறப்பாட்டுக்கு முன்னாலே நடக்கக்கூடிய மங்கள வேள்வி, அடித்தளமும் செஞ்சுடர்கள் ஒளிவிட்டு சுடர் வீச, அடித்தளம் உம் செஞ்சுடர்கள் ஒளிவிட்டு சுடர் வீச, அரங்கனவன் அடிநகங்கள் கங்கையனும் பால்வண்டும். யாருங்கள் செய்யும் பொழுது அந்த வேள்வித்தி அதிகமாகிவிட்டால் அதை கொஞ்சம் சமணப்படுத்துவதற்காக அடக்குவதற்காக பால் பக்கத்தில் வைத்திருப்பார்கள். அதை கூட இங்கே சொல்லுகிறாரோ என்று புரியவில்லை. அடித்தளமும் செஞ்சுடர்கள் ஒளிவிட்டு சுடர் வீச சீராகுதிர்பவதி எத்திர விகல்பகங்கா. அடித்தளமும் செஞ்சுடர்கள் ஒளிவிட்டு சுடர் வீச அரங்கனவன் அடிநகங்கள் கங்கையனோ பால்வண்ணோ. அங்கே எம்பெருமானுடைய திருவடி நகங்களுடைய நிறமே பால் வண்ணமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இங்கே காதுகளிலிருந்து முத்து ஒளியும் பால் வண்ணமாக இருக்கும். ஆனாலும் சுவாமி இந்த பத்ததியிலே பத்மராக பத்ததி என்று சொல்லி செம்மணி பொருட்களை மட்டுமே பேசுவதாக இருப்பதனாலே இந்த பாதுகையிலே இருக்கக்கூடிய வெண்மையை சொல்லாமல் அந்த எம்பெருமானுடைய திருவடி நகங்களே இருக்கக்கூடிய அந்த நகத்தினுடைய காந்தி, நகத்தினுடைய ஒளி, நகத்தின சுடர் அது பால் வண்ணமாக இருக்கிறது என்று காட்டுகிறார். 597 மாலவனும் மாலையிலே உலாமுடிந்து திரும்பதையில். இப்பொழுது அங்கே திரும்புகால் புறப்பாடை பற்றி சொன்னார். 597 திரும்புகால் எதிர் புறப்பாடு என்று சொல்வார்கள். திரும்பி வரக்கூடிய நிலையிலே மாலவனும் மாலையிலே உலாமுடிந்து திரும்புகையில் அடிநகங்கள் செம்பஞ்சு குழம்புடனே திகழ்வது. ஏற்கனவே அடிநகங்கள் கங்கையனும் பால்வண்ணம் 596 பார்த்தோம். அதே அடிநகத்தை சொல்லும்போது இங்கே சொல்லுகிறார் அடிநகங்கள் செம்பஞ்சு குழம்புடனே திகழ்வது ஏன். அது கொஞ்சம் செம்பஞ்சு குழம்பு பட்டது போல செம்மை காட்டுவது ஏன் என்று கேட்டேன். செந்தாமரை போன்ற செவ்வண்ணம் பத்மராகம் செவ்வானத்தில் வெண் சதிராய் ஒளிர்கிறதோ, செவ்வானத்தில் வெண் சந்திரனாய் ஒளிர்கிறதோ, செவ்வானத்தில் வெண் சந்திரனாய் ஒளிர்கிறதோ. அங்கே கங்கையனும் பால்வண்ணம் என்று சொன்னார். இங்கே அதே அடிநகங்கள் செம்மஞ்சு குழம்பு காணப்படுவது காரணம் என்னன்னா செந்தாமரை போன்ற செவ்வண்ணம் பத்மராகம் செவ்வானத்தில் வெண் சந்திரனாய் ஒளிர்கின்றதோ, சந்திரனாய் ஒளிர்கிறதோ. இங்கே வெண்சந்திரனாக செவ்வானத்திலே வெண்சந்திரன் வந்தது போல அந்த செவ்வண்ணம் பத்மராக ஒளியிலே இந்த கால் நகங்களானது அந்த ஏற்கனவே இருந்த பால் வண்ணம் கொஞ்சம் மாறி, ஏற்கனவே பார்த்தோம் பாலிலே திரை ஊற்றியது போல என்று பார்த்தோம், அது மாதிரி இங்கே அந்த வண்ணத்திலே இந்த வண்ணம் கலப்பதனாலே வெண்மையும் செம்மையும் கலந்தால் செம்மைதான் மேம்பட்டு நிற்கும் அல்லவா. ஆகையினாலே செந்தாமரை போன்ற செவ்வண்ணம் பத்மராகம் செவ்வானத்தில் வெண் சந்திரனாய் ஒளிர்கிறதோ. 598 மீண்டும் அழகாக பேசுகிறார். பாதுகையே பத்மராகம் ஒளியூட்டும் தன்மையதால் பாதியே நிறுவினைகள் பறந்தோடி விடுகிறது பற்றெண்ணூறாகம் அதை பத்மராகம் நீக்குவதை பற்றியதே என் வியப்பு பரமனவன் மாயனன்றோ, பரமனவன் மாயனன்றோ. பாதுகையே பத்மராகம் ஒளியூட்டும் தன்மையதால் பத்மராக ஒளியானது எம்பெருமானுடைய திருவடியிலே படுவதனாலே பாவியே இருள்வினைகள் பறந்தோடி விடுகிறது. எம்பெருமானுடைய திருவடி சுடர்கள் பாதுகையினுடைய பத்மராக சுடர்கள்
இரண்டும் சேர்ந்து அழகான சோபையாக சேர்த்தியாக அங்கே இருக்கிறது. அது அடியார்கள் மீது படுகிறது. அப்படி படும்பொழுது பாவியே நிறுவினைகள் பறந்தோடி விடுகிறது. பச்சென்னூராக மத்தை பத்மராகம் நீக்குவதை பத்மராகம் செம்மை ஒளியை விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறது பாகுதி. ஆனால் அதுவே என்ன செய்கிறது, பச்சென்னூராகம் அதை இந்த ராகத்தை அழிக்காதாம். பற்றுக பற்றத்தான் பற்றினை பற்றுக பற்று விடத்தின் சொல்வதனாலே ஒரு விறகு கட்டு அதிலே கட்டப்பட்டிருந்த கயிறு, அந்த விறகு கட்டு கட்டப்பட்ட கயிறு வெகு நாள் முன்னாலே கட்டிய கயிறு, அதை அவிழ்க்க வேண்டுமானால் அவிழ்க்க முடியவில்லை. அறிவாளி என்ன செய்கிறான், அந்த விறகு கட்டில இன்னொரு கட்டை போடுகிறான், புது கட்டை போடுகிறான். இந்த புது கட்டை போட்டு அழுத்தும் பொழுது பழைய கட்டு தளர்ந்து விடுகிறது. அது மாதிரி பாவம் புண்ணியம் பாவம் புண்ணியம் பிறந்து பிறந்து பிறப்பு இழப்பு என்ற இந்த கட்டிலே மாட்டிக்கொண்டிருக்கிற இந்த ஜீவனானவர் எம்பெருமானுடைய திருவடியை பிடித்துக் கொண்டவுடனே எம்பெருமானின் திருவடியை கெட்டியாக பிடித்துக் கொண்ட அந்த பிடிப்பானது இந்த பிடிப்பை இந்த பாவ பிடிப்பை இந்த புண்ணிய பிடிப்பை இந்த பிறவியாகிய தலையை கழட்டி விடுகிறது. ஆகவே பச்சென்னூராகம் அதை பத்மராகம் நீக்குவதை பற்றியதே என் வியப்பு பரமணவனாய நன்றோ. 599வது பாசுரத்திலே மேலும் பேசுகிறார், பிராட்டி அவள் கரத்தடாகம் பெற்றெடுத்த அடிக்கமலோ. பிராட்டி அவள் கரத்தடாகம் பெற்றெடுத்த அடிக்கமலோ பெருக்குகின்ற தேன் பொருகி திளைத்திட்ட மயக்கத்துடன். பிராட்டியை தாயவள் உலகத்துக்கெல்லாம் லோகமாட்டார். கரத்தடாகம் பெற்றெடுத்த அடிக்கமலம் கரத்தடாகம் எம்பெருமாற்றுடைய திருக்கரங்களை தடாகமாக சொல்லி குளமாக சொல்லி பெற்றெடுத்த அடிக்கமலம் அந்த எம்பெருமான் திருவடியை பற்றுவதனாலே அந்த பிடிப்புக்குள்ளே அந்த திருவடி இருப்பதனாலே ஒரு தாய் குழந்தையை அழைப்பது போல இருக்கக்கூடிய நிலையை மனதிலே நினைத்துக் கொள்கிறார் தெரியவில்லை. பிராட்டி அவள் கரத்தடாகம் பெற்றெடுத்த அடிக்கமலம் பெருக்குகின்ற தேன் பருகி தெளித்திட்ட மயக்கத்துடன். பெருக்குகின்ற தேன் பருகி தெளித்திட்ட மயக்கத்துடன் அந்த பதமலர் அந்த செந்தாமரை மதம் சென்றேன் பெருகிறது. பெருக்குகின்ற தேன் பருகி தெளித்திட்ட மயக்கத்துடன் தளர்ந்த நடையிடுவதுடன் தன்னென்ற பத்மராக செவ்வொடியும் சேர்ந்திருந்த சேத்தி என்னே என்னே. குளிர்ச்சியான அந்த செம்மை ஒளி இருக்கிறதா உடம்பிலே திருமேனியிலே. தேன் அதிகமாக மதுவை அதிகமாக பருகியதனாலே ஒரு மயக்க நடை தலாடிய நடை தளர்ந்த நடையிடுவதுடன் தன்னென்ற பத்மராக செவ்வொழியும் சேர்ந்திருந்த சேத்தி என்னே என்னே. 599 அழகாக இங்கே பேசுகிறார். 98 பற்றென்னும் ராகம் அதை பத்மராகம் இது ஒரு ராகம் அது ஒரு ராகம் இரண்டும் ஒரே இனம். எப்படி சத்தத்தை சத்தத்தாரை அடக்கிறோமோ உஷ்ணம் உஷ்ணேனசாமியத்தை சொல்வது போல அங்கே பார்த்தோம் பற்றை பற்று அறுத்து விடுகிறது என்று பார்த்தோம். இங்கே 599 என்ன பார்க்கிறோம், தேன் பருகி தெளிச்சிட்ட அந்த பாதுகாதேவி மயக்கத்தோடு பத்மராக சூழியை வெளிப்படுத்துகிறார். அப்படி வெளிப்படுத்தும் பொழுது அந்த மோகனமான மயக்கமான அந்த தவறு நடையும் அதற்கேற்றவாறு செவ்வொழியும் சேர்ந்திருக்கிற அழகான சேர்த்தியை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். ஆகினாலே தாமரக்கரமது தாமரை திருவடி தாமவை அணைப்பதால் தாமரை நிறமவை ஒளிகளின் சங்கமம். இப்படியாக பார்த்தோம். 600வது வாசுலம், விரைவாக பெரியவரும் கரி அதுவும் நின்றதுவே விமரணவன் பாதுகையை நின் சிவப்பு தீ பரவி அரங்கனவன் அரங்கமதை அணைத்து போற்றிடவே அங்க நெடுமதில் எழுப்பி கொண்டனையோ அன்னையேணி அங்க நெடுமதில் எழுப்பி கொண்டனையோ அன்னையேணி விரைவாக பரிவரும் கலியதுவும் நின்றதுவே. தீமை வேகமாக பரவும் நன்மை மெதுவாகத்தான் பரவும்.
ஆரவாரம் உண்மைக்கு கிடையாது. ஆரவாரம் பேய்கள் என்று சொல்வார். தெளிவாக பரிவரும் கலி அதுவும் நின்றதுவே கலியும் கெடும் விமலனவன் பாதுகையே நின் சிவப்பு தீ பரவி. பத்மராக அந்த ஒளிச்சொருள்கள் பரவ பரவ கலியினுடைய வெம்மை வெப்பம் தாபம் குறைந்து விடுகிறதாம். அரங்கனவன் அரங்கமதை அணைத்து போற்றிடவே அங்கனிடும் அதில் எழுப்பிக் கொண்டனையோ வண்ணையேனே. திருவடி திருவடிக்கு காப்பு திருவடியினுடைய பதுகைகள் அது அரங்கனவன் அரங்கமதை அணைத்து போற்றிடவே. ஏழு மதில்கள் இருக்கிறது, எட்டாவது மதிலாக அந்த திருவடி தாமரைகளிலே உள்ள அந்த பாதுகை ஒரு அரண் அழுப்பி கனி உள்ளே வராமல் வெளியே நில் என்று சொல்வது போல இந்த டேஞ்சர் லைட் சொல்வார்கள் அல்லவா, சேஃப் உள்ளக்கு வைத்தால் அங்கே போகக்கூடாது. அதுபோல இந்த பத்மநாக ஒளி பரவுவதனாலே அங்க நெடுமதியில் எழுப்பிக் கொண்டனையோ. இப்படி ஒரு எண்ணம் ஏன் வந்தது? நான் அன்னையே தாயாக இருப்பதனாலே அந்த தாய் மக்களையும் காப்பாற்றுகிறார், மன்னனையும் காப்பாற்றுகிறார். எனவே ரங்கன் அந்த பொண்ணு ரங்கனையும் அரவணைத்துக் கொண்டு அரவு அணைத்துக் கொண்டு அரவு அணைத்துக் கொண்டு அரவு அணைப்பது போல அணைத்துக் கொண்டு அணையாகி நின்று இங்கே விழுந்துகிறாள் என்று 100வது பாசுரத்திலே பார்க்கிறோம். இப்படி அற்புதமான பாசுரங்கள் இங்கே நாம் செம்மணி பழத்தை அனுபவிக்கிறோம். தொடர்ந்து இந்த செம்மணி பழத்தை நாம் அனுபவிக்க இருக்கிறோம். மங்களாசாசன பரிமதாச்சாரிய புரோகமை சர்வை சகோராச்சாரிய குங்களம் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்பதி சக்கரவர்த்தி சர்வகுமார மங்களம் சிறந்திடும் ஞான சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வேங்கடநாதன் போற்றி லட்சுமி வல்லபசங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்ய ஸ்ரீ நித்ய மங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.